சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். அநேக கிருத்வோ குரு சூக்தி சாரம் தினே தினே போதயிதும் ப்ரவிருத்தஹ ஜனே வினீதே மயி வீர ரக்வீட் ஸ்வநேத்ர வீக்ஷாம் குருதாத் தயாவானே. இதனுடைய அர்த்தம், பல தடவைகள் பூர்வாச்சாரியர்களின் சூக்திகளிலே இருக்கிற ரசத்தை ஒவ்வொரு நாளும் பாடமாக போதிக்க வல்லவரான மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி பணிவு கொண்ட அடியேன் மீது தம் திருக்கண் பார்வையை அருளுடன் பண்ணட்டும் என்று ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாம் எழுத்து நே அநேக தினே தினே ஜனே ஸ்வநேத்ர என்ற பதங்களாலே வந்த எதுகை அழகுடைய பிராசம் கொண்ட இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியை உகப்பிக்கும். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதனுடைய தோராயமான அர்த்தம், எல்லோர்க்கும் இனிக்கின்ற எழில் பேச்சை ஹயக்ரீவா எனக்கு உனது கட்டாட்சங்கள் எப்பொழுதும் கொடுக்கட்டும். இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு நந்துதலில்லா நல்விளக்காகி அந்த மிளமுத ஆழியாயினிற்றி என்ற இரண்டு வரிகள். அர்த்தம், அழிவில்லாதவன், அழுக்கில்லாதவன், அறிவு விளக்கானவன், எல்லை இல்லாதவன், ஆனந்தமயன் ஆனவன். இவ்வாறாக பரம்பொருளுக்கு ஐந்து முக்கிய குணங்கள். உபனிஷத்திலே இந்த ஐந்தை சத்தியம், ஞானம், அனந்தம், அமலம், ஆனந்தமயம் என்று ஐந்து பதங்களாலே குறிப்பிடுவது வழக்கம். இந்த ஐந்தும் பரம்பொருளுக்கு முக்கியமான குணங்கள் என்று உபனிஷத்துகள் உத்கோஷிக்கின்றன. இன்னும் எத்தனையோ குணங்கள், சௌலபியம், சௌஷீல்யம், வாத்சல்யம், காருண்யம் என்று ஏராளமாக இருந்தாலும் அவையெல்லாம் இந்த ஐந்துக்கு பிறகுதான். இந்த ஐந்தும் ஒரு தட்டு, ஒரு வகுப்பு, மற்ற குணங்கள் வேறொரு வகுப்பு என்று வைலட்சண்யம் பரஸ்பரம் வித்தியாசம் தெரிவதற்காக இந்த ஐந்துக்கும் இருக்கிற அதிகப்படி பிராதான்யம் நமக்கு புரிவதற்காக இந்த ஐந்து கொண்ட ஒரு தொகுதி இருக்கிறதே ஒரு வகுப்பு, அதற்கு ஒரு தனி பெயரே வைத்திருக்கிறார்கள் நம் சம்பிரதாயத்திலே. இந்த அஞ்சு குணங்களுக்கு மட்டும் சேர்த்து ஒரு பெயர். என்ன பெயர்? ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பரம்பொருளின் ஸ்வரூபத்தை நிரூபிக்க வேண்டுமானால் இந்த ஐந்து பண்புகளை கொண்டுதான் அது நடைபெறும். மீதியெல்லாம்
அப்படி பரம்பொருளின் சொரூபத்தை நிரூபித்த பிறகு அந்த பரம்பொருளுக்கு இன்னும் என்னென்ன பண்புகள் என்பதை சொல்ல வந்தவை. பரம்பொருள் எது என்பதை சொல்வதற்கு இந்த ஐந்து குணங்கள் வேண்டும். இந்த ஐந்தையும் சேர்த்து ஒரு சேர அடிக்கடி கேள்விப்படுகிறோம். முதலிலே ஸ்ரீபாஷ்யத்திலே இதரேத்வர்த்த சாமான்யாத் என்று பிரம்மசூத்திரம் பாதராயணருடையது. அங்கே ஸ்ரீபாஷ்யம் ராமானுஜருடையது. ஏ தூ அர்த்த சமானாஹ அர்த்தஸ்வரூப நிரூபண தர்மத்வேன அர்த்த பிரதீத்யனுபந்தினஹ தே அர்த்தஸ்வரூபவதி சர்வத்ர அனுவர்த்தந்தே தேச குணாஹ சத்ய ஜ்ஞான ஆனந்த அமலத்வ அனந்தத்வதி சத்யம் ஜ்ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்ம இத்யாதிபிர்ஹி பிரம்ம ஸ்வரூபதோ நிரூப்யதே என்று ஸ்ரீபாஷ்ய பங்க்தி. இதனுடைய அர்த்தம், ஒரு வஸ்துவை ஒரு பெயரால் குறிப்பிடும் போது அல்லது ஒரு பண்பாலே விவரிக்கும் போது அந்த வஸ்துவை அர்த்தம் என்கிறோம். அவற்றை விளக்குகிற பண்புகள், குணங்கள், தர்மங்கள் இரண்டு வகைப்படும். அவற்றுக்குள்ளே எவை அர்த்தத்துக்கு சமானமாகுமோ, அதாவது அந்த வஸ்துவின் ஸ்வரூபத்தை நிரூபிக்கிற பண்பானபடியாலே அந்த வஸ்துவை இன்னதென்று புரிந்து கொள்வதற்கே அவசியமான பண்புகளோ, அவை அர்த்தஸ்வரூபம் போல அர்த்தம் இருக்கிற எல்லா இடத்திலும் கூடவே இருக்கின்றன, பின் தொடர்கின்றன, அனுவர்த்தந்தே. அவை எவை இந்த இடத்திலே பரம்பிரம்ம என்ற அர்த்தத்துக்கு என்றால், சத்தியம் ஞானம் ஆனந்தம் அமலத்துவம் அனந்தத்துவம் என்பவை. உபனிஷத்திலே பரபிரம்மஸ்வரூப நிரூபணம் பண்ணும் பொழுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்றும் ஆனந்தோ பிரம்மா என்றும் இது முதலானவற்றால் அல்லவா அந்த ஸ்வரூபம் நிரூபிக்கப்படுகிறது. இப்பொழுது ஸ்ரீபாஷ்ய பங்க்திக்கு தமிழ் அர்த்தம் கேட்டு முடித்தோம். இதிலே இப்பொழுது கேட்ட பங்க்தியிலே தர்மம், அர்த்தம், சத்தியம் முதலிய பதங்கள் வருகின்றனவே, அவற்றுக்கெல்லாம் நாம் வியவகாரத்திலே புழக்கத்திலே தற்காலத்திலே கொண்டுள்ள அர்த்தங்கள் வேறு, சாஸ்திரத்திலே பழங்கால நூல்களிலே அர்த்தங்கள் வேறு. நாம் பழங்கால புஸ்தகங்களை புரிந்து கொள்ள முயலும் போது அந்த காலத்து வழக்காற்றைத்தானே புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் தர்மம் என்பது ஸ்வரூப நிரூபக தர்மம் என்கிற வார்த்தையிலே கடைசியிலே வருவது. தற்காலத்திலே தர்மம் என்றால் அறப்பணி, புண்ணிய காரியம் என்று வழக்காறு, அந்த அர்த்தம் இங்கே ஒட்டாது. தர்மம் என்றால் பண்பு. ஒரு வஸ்துவின் ஸ்வரூபத்தை அறிவதற்கு எந்தெந்த பண்புகள் உதவுமோ அவை ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். பரம்பொருளுக்கு அப்படி ஐந்து இருக்கின்றனவாம், எண்ணி ஐந்து, ஐந்து மட்டும்தான். தேஜ குணாஹ சத்ய ஞான ஆனந்த அமலத்வ அனந்தத்வானி என்கிறார் பகவத் ராமானுஜர். எந்த ஐந்து?
நந்துதலில்லா நல்விளக்காகி அந்தமில் அமுத ஆகியாயினிற்றி என்ற வரிகளில் சொன்ன அதே ஐந்து. இதில் முதலில் சொன்னது சத்தியம் என்பது. மும்மணி கோவையிலோ முதலில் சொன்னது நந்துதல் இல்லாமை என்பது. ஏன் இந்த வித்தியாசம் என்று கேட்டால், வித்தியாசம் இல்லை, இரண்டும் ஒன்றுதான். சத்தியம் என்பதற்கு நந்துதல் இல்லாமை என்பதுதான் அர்த்தம். இது என்ன வம்பு? உண்மை என்றல்லவா உலகத்திலே பிரசித்தமான அர்த்தம் இப்போது சத்தியம் என்பதற்கு என்று கேட்டால், ஆமாம், பரம்பொருளானது உண்மையான வஸ்து என்பதற்கு நந்தி போகாத வஸ்து என்பதிலேதான் தாத்பரியம். சத்தியம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை உபனிஷத் பாஷ்யத்திலேயே பார்ப்போம் என்று பார்த்தால், அவர் ஸ்ரீபாஷ்யத்திலே இரண்டாம் அதிகரணத்திலிருந்து வரிகளை கடன் வாங்கி இருக்கிறார் இந்த அர்த்தத்தை விளக்குவதற்கு. ஆகையாலே அந்த வரிகளை பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்ய வரிகளை சேவித்து கேட்போம் இப்போது. அந்த வரிகளிலே சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற மூன்றுக்கும் ஒரே இடத்தில் அர்த்தம் கிடைக்கிறது. இதோ பங்கிகள். தத்ர சத்யபதம் நிருபாதிக சத்வயோகி பிரம்மா தேன விகாராஸ்பதம் அசேதனம் தத் சம்சிருஷ்ட சேதனஶ்ச வ்யாவிருத்தஃ நாமாந்தர பஜனார்ஹ அவஸ்தாந்தர யோகேன தயோர் நிருபாதிக சத்யோக ரஹிதத்வாதி ஜ்ஞானபதம் நித்ய அசங்குசித ஜ்ஞானைகாகாரமாக தேன கதாசித் சங்குசித ஜ்ஞானத்வேன முக்தா வ்யாவிருத்தாஃ அனந்தபதம் தேச கால வஸ்து பரிச்சேதரஹிதம் ஸ்வரூபமாக. இந்த வரிகளுடைய தமிழ் அர்த்தம் இப்பொழுது. அதிலே சத்தியம் என்கிற பதம் உபாதி இல்லாமல் இருப்பை உடைய பிரம்மத்தை கூறுகிறது. அதனாலே மாறுதலுக்கு நிலமான அச்சேதனப் பொருளும் அத்தோடு சேர்ந்தவனான சம்சாரி சேதனனும் பிரித்தெடுக்கப்பட்டான். அவ்விரண்டுக்கும் நிருபாதிக சத்தை கிடையாது. ஏனென்றால் வேறு பெயரை பெறுவதற்கு ஏற்ற வேறு நிலையை அடைதல் என்பது அவற்றுக்கு உண்டு. ஞானம் என்கிற பதம் எப்போதும் குன்றவே குன்றாத அறிவே உருவானவனை கூறுகிறது. அதனால் எப்போதாவது குன்றிய அறிவை பெற்ற முக்தர்கள் பிரிக்கப்பட்டார்கள். அனந்தம் என்கிற பதம் இடத்தாலோ காலத்தாலோ வஸ்துவாலோ பரிச்சேதம் இல்லாத ஸ்வரூபத்தை கூறுகிறது. அதாவது எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா வஸ்துவாகவும் இருப்பது பிரம்மம் என்று தமிழ் அனுவாதம் முடிந்தது ஸ்ரீபாஷ்யத்துக்கு. ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த பங்கிக்கு சத்தியம் என்ற பதத்தை அலசுவோம். தமிழிலே உண்மை என்ற பதம் உள்ளது என்ற பகுதியிலிருந்து, உள் என்கிற பகுதியிலிருந்து வருவது போல, வடமொழியிலும் சத்தியம் என்பது சத்தா அதாவது இருத்தல் என்பதிலிருந்து வருகிறது. எது எப்போதும் எந்த உபாதியும் இல்லாமல் எந்த மாறுதலையும் அடையாமல் ஒரே மாதிரி இருக்குமோ அதற்கு சத்தியம் என்று பெயர். அது பரம்பொருள் மட்டுமே. இதைத்தான் மும்மணி கோவையிலே நந்துதல் இல்லா என்ற அடைமொழி தெரிவிக்கிறது. இப்போது மும்மணி கோவை வியாக்கியானத்து வரி. நந்துதல் இல்லா என்பதால் சத்தியத்துவமும் நல் என்பதனால் அமலத்துவமும் விளக்காகி என்பதனால் ஞானத்துவமும்
அந்தம் இல் என்பதனால் அனந்தத்வமும், அமுத ஆழியாய் என்பதனால் ஆனந்தத்வமும். ஆக ஐந்து ஸ்வரூப நிரூபக தர்மங்களும் அருளி செய்யப்பட்டதாயிற்று. ஸ்ரீபாஷ்யத்திலே சொன்ன அதே ஐந்து தான், வரிசை கிரமம் மட்டும் மாறி இருக்கிறது, அதனாலே பாதகம் இல்லை. அடுத்ததாக தாத்தாச்சாரியர் வியாக்கியானமும் இதே கருத்தை கூறுகிறது என்பதை அந்த மணிப்பிரபால வரிகள் மூலமே கேட்டு மகிழ்வோம் இப்பொழுது. நந்துதல் நாசமானது, இல்லா இல்லாத நல் சோபனமான விளக்காகி தீபமாய் அந்தமில் அளவிறந்த ஆனந்தமான அனந்தமான அமுத ஆழியாய் அமிர்தசாகரமாய் நிற்றி நில்லா நின்றாய். நந்துதலில்லா என்று சத்யத்வமும், நல் என்று ஹேய பிரத்யநீகத்துவமாகிற அமலத்துவமும், விளக்கு என்று ஞானத்துவமும், அந்தமில் என்று அனந்தத்துவமும், அமுதவாழி என்று ஆனந்தத்துவமும் சொல்லிற்றார். மோக்ஷோபாய பூதங்களான வித்யைகளுக்கெல்லாம் வேத்யாகாரங்களாய் ஸ்வரூப நிரூபகங்களான சத்யத்வ ஞானத்வ அனந்தத்வ அமலத்வ ஆனந்தத்வங்களாகிற குணபஞ்சகமும் பிரதிபாதிதமாய்த்து. இதிலே கடைசி வாக்கிய பகுதியிலே அர்த்தம் என்னவென்றால், இந்த ஐந்து குணங்களுக்கும் மற்ற பல குணங்களிலிருந்து விலக்ஷணமாய் இரண்டு பொது ஆகாரங்கள் உண்டு. ஒன்று மோட்சத்துக்கு உபாயமான பக்தி யோகத்திலே எத்தனையோ வித்யைகள், பிரம்ம வித்யைகள் என்ற பெயரிலே சொல்லுகிறார்களே, அவை ஒவ்வொன்றிலும் அனுசந்திக்கப்பட வேண்டியவை இந்த ஐந்து குணங்கள். மற்ற குணங்கள் சிலவற்றிலே மட்டும் உபாசிக்கக்கூடியவை. இது முதல் வைலட்சண்யம். இந்த வேறுபாட்டுக்கு காரணமாய் அமைந்தது இரண்டாவது வைலட்சண்யம். இந்த ஐந்து குணங்கள் மட்டும் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள், மற்றவை நிரூபித்த ஸ்வரூபத்துக்கு விசேஷணங்கள். மும்மணி கோவையிலும் இந்த ஐந்தை முதலில் அருளியதற்கான காரணம் இதுதான். இந்த அஞ்சு குணங்களும் இவ்வளவு முக்கியமானால், இவை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்து பெயர்களிலே வருமே, யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனஹ என்றபடி, குணங்களினாலே வந்த நாமங்கள் அல்லவா ஆயிரம் திருநாமங்கள். இந்த ஐந்து குணங்களும் முக்கியமானால் இந்த ஐந்துக்கும் திருநாமங்கள் இருக்க வேண்டுமே என்ற நோக்கத்திலே ஆராய்ந்து பார்த்தோமானால், ஆனால் ஐந்தும் பெருமாளுக்கு திருநாமங்களை தந்திருக்கின்றன. சத்யன், ஞானம், அனந்தன், அனகன், ஆனந்தன் என்று ஐந்து திருநாமங்களும் இருக்கின்றன ஆயிரத்திலே. அமலன் என்பதற்கு பதில் அனகன் என்று ஒரே ஒரு வித்தியாசம் பரியாய பதம். மற்ற நாலு திருநாமங்களும் அதே பதங்களிலே இருக்கின்றன. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் மூலமாக இந்த ஐந்து குணங்களுக்கும் அர்த்தங்களை புரிந்து கொள்வது இப்போது நமக்கு பிராப்தமாகி இருக்கிறது. உபன்யாசத்தினுடைய இரண்டாவது பகுதி இப்பொழுது. சத்தியம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, அனந்தன் என்றால் என்ன, அமரன் என்றால் என்ன, ஆனந்தன் என்றால் என்ன புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலிலே சத்யன். இது மிகவும் முக்கியமாக இருப்பதாலே மூன்று தடவை ஆயிரம் திருநாமங்களிலே வருகிறது. வசுர் வசுமனா சத்யா என்று ஒரு தடவை, குரு குரு தமோதாம சத்ய சத்ய பராக்கிரமஹா என்று இன்னொரு தடவை,
சத்வவான் சாத்விக சத்யஹ என்று இன்னொரு தடவை. ஒரே திருநாமம் சத்யஹ என்கிற திருநாமம் மூன்று தடவை வந்திருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே. ஒரே திருநாமம் திரும்பி வந்து அதை திரும்பி எண்ணி கணக்கீடு பண்ணி 1000 என்று சொல்லலாமோ? கணக்கீட்டிலும் குறை ஏற்படும், புனருக்தி என்று தோஷமும் வருமே என்று கேட்டால், சில முக்கியமான திருநாமங்கள் மட்டும் அப்படி புனருக்திக்கு ஆளாகி இருக்கின்றன. விஷ்ணு, வாசுதேவன், அச்சுதன், ஸ்ரீமான், இந்த மாதிரி 4-5 திருநாமங்களுக்கு மட்டுமே இந்த திரும்பி சொல்வது என்பது சஹஸ்ரநாமத்திலே இருக்கிறது. புனருக்தி தோஷம் கிடையாது. ஏன் கிடையாது என்றால், அந்த திருநாமங்கள் வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்திருக்கின்றன. சத்தியம் என்பதற்கு 3 அர்த்தங்கள், 3 இடங்களிலே 3 வெவ்வேறு அர்த்தங்களை கொண்ட வேண்டும் என்று பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள். அவற்றிலே ஒரு அர்த்தம்தான் 5 ஸ்வரூப நிரூபக தர்ம குணங்களிலே ஒன்றானது என்றது. பல அர்த்தங்களை சொல்கிற பாஷ்யம், அவிதரூபத்வாத் பரமாத்மா சத்யஹ சத்யம் ஜானமனந்தம் பிரம்மேதி ஸ்ருதேஹே சத்யஸ்ய சத்யமிதி வா பிராணாவை சத்யம் தேஷாமேஷ சத்யம் இதி ஸ்ருதேஹே என்று சங்கர பாஷ்யம். ஆனால் இந்த உபனிஷத் வரிக்கு ரங்கராமானுஜ பாஷ்யத்திலே நிர்விகாரத்துவம் அர்த்தமாக இருக்கிறது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே என்கிற பிரசித்தமான ஸ்லோகத்திலே அவிகாரன், நித்யன், சதைக ரூப ரூபன் என்று 3 பதங்களை கவனிக்க வேண்டும். மாறுதல் அடையாதவன், அழியாதவன், எப்போதும் ஒரே மாதிரியான ரூபம் கொண்டவன் என்று அந்த அர்த்தங்கள், அதுதான் சத்தியத்துவத்தை விளக்குகிறது. அதுதான் நந்துதலில்லா என்பதனுடைய அர்த்தம். இப்பொழுது 2வது குணம், 5 2வது உபனிஷத்தின் படி ஞானம் என்பது சஹஸ்ரநாமத்திலே சர்வதர்ஷி நிவிருத்தாத்மா சர்வஜ்ஞோ ஞானமுத்தமம் என்ற இடத்திலே வருவது. உத்தம ஞானம் என்கிற பெயர், ஞானம் பிரகிருஷ்டம், அஜன்யம், அனவச்சின்னம், சர்வஸ்ய சாதகதமம் இதி சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம இதி ஸ்ருதே என்று பாஷ்யம் அங்கே. அறிவானது உயர்ந்ததாகவும் புதிதான உற்பத்தி இல்லாததாகவும் அளவிறந்ததாகவும் எதையும் சாதிக்க வல்லதாயும் எவனுக்கு இருக்கிறதோ அந்த பகவானுக்கு உத்தம ஞானம் என்று பெயரே வந்துவிடும். 3வது குணம் அனந்தத்வம் என்பது சஹஸ்ரநாமத்திலே அனந்தன் என்கிற பெயர். அனிர்தேஷ்யவபுர் விஷ்ணுர் வீரோனந்தோ தனஞ்சய என்கிற இடத்திலே அனந்த என்பது தனஞ்சய என்ற பெயருக்கு முற்பட்டதாக அங்கே பாஷ்யம். நாஸ்ய தேச கால வஸ்துதஹ அவதஜ சந்தீதி அனந்தஹ நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்யமே இதி கீதாயாம். அதைதஸ்யைவாந்தோ நாஸ்தி யத் ப்ரஹ்ம
இதை வேத ஸ்வரத்தோடு சொன்னால் ஓம் அதைதஸ்யைவாந்தோ நாஸ்தி யத் பிரம்ம இதி தைத்திரிய சம்ஹிதை. தேசதஃ காலதோ வாபி குணதோ வஸ்துதோபி வா அவ்ஹிஸ்த்வஸ்ய நாஸ்தீதி சோனந்தசமுதாஹ்ருதஹ என்று விஷ்ணு சஹஸ்ரநாம நிருக்தி. அனந்தன் என்கிற பதம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பகவத்கீதையிலே வேதத்திலேயே தைத்திரிய சம்ஹிதையிலே விஷ்ணு சஹஸ்ரநாம நிருக்தியிலே அர்த்தத்தை பெறுகிறது என்று பார்த்தோம். அர்த்தம் என்ன? மூன்று வகையாக பிரித்து அர்த்தம் சொல்ல வேண்டும். தேசத்திலே பரிச்சேதம் கிடையாது என்றால் எல்லா இடத்திலும் இருப்பவன் என்ற அர்த்தம். காலத்திலே பரிச்சேதம் கிடையாது என்றால் எல்லா காலத்திலும் இருப்பவன் என்ற அர்த்தம். வஸ்துவிலே பரிச்சேதம் கிடையாது என்றால் எல்லா பொருளுமாய்த்தானே இருப்பவன் என்ற அர்த்தம். குணத்தால் பரிச்சேதம் கிடையாது என்றால் நான் தம் குணானாம் கச்சந்தி தேனானந்தோயம் அவ்வியஜஹ என்று ஸ்ரீ விஷ்ணு புராண வசனப்படி அனந்த குணங்களை கொண்டவன், அதனால் அனந்தன். இதுவரை சத்தியம் ஞானம் அனந்தம் இந்த மூன்றுக்கும் அர்த்தம் பார்த்தோம். நாலாவது குணம் அமலத்வம் என்பது மும்மணி கோவிலே நல் என்ற வார்த்தை. இதற்கு பரியாயமாக அனக என்று பெயர் சஹஸ்ரநாமத்திலே. பாப பிரதிஸ்பர்ஜி என்று அதற்கு பாஷ்யம். தீயதுக்கு எதிர்த்தட்டானவன் அகிலஹேய பிரத்யநீகன் என்று அடிக்கடி சொல்லப்படுபவன். அகிலஹேய அத்தியந்தாபாவவான் என்று அதற்கு அர்த்தம். எந்த குறையும் அடியோடு இல்லாதவன் என்று பொருள். சமஸ்தஹேய ரஹிதம் விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம் என்று அதற்கு உபபிரம்மணம். கடைசியாக ஐந்து குணங்களிலே ஐந்தாவது குணம் ஆனந்தம் என்று சஹஸ்ரநாமத்திலே ஆனந்தோ நந்தனோனந்த சத்ய தர்மா த்ரிவிக்ரமஹ என்று இந்த ஆனந்தன் என்பது அவனுக்கு பெயராயிற்று. அவ்விடத்து பாஷ்யத்திலே ஆனந்தவல்லி மீமாம்சியமான வாங்மனசதுர்கிரஹோ மகானந்த அஸ்யாஸ்தீதி ஆனந்த என்று பாஷ்யம். உபனிஷத்திலே ஆனந்தவல்லி என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த உபனிஷத் பகுதியிலே வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவனாக கிரகிக்க முடியாதபடியான மகா ஆனந்தம் ஒருவனுக்கு இருப்பதாக சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொண்டவனுக்கு ஆனந்தம் என்று பெயர். அது பரம்பொருள். இதே அர்த்தத்தை சஹஸ்ரநாம நிருக்தி இவ்வாறு தெரிவிக்கிறது. ஆனந்தவல்லி மீமாம்ஸ்யஹ த்வவான் மனசகோச்சர ஆனந்தோஹ்யஸ்ய நித்யோஸ்தி ஆனந்த பரிகீர்த்தி என்று. இதுவரை ஐந்து குணங்கள் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்பதை முதல் பகுதியிலும், இந்த ஐந்து குணங்களும் ஆயிரம் திருநாமங்களிலே ஐந்தாக வைந்தவை என்று இரண்டாம் பகுதியிலும் கேட்டோம்.
ஐந்துக்கும் முறையே மாறுதல் இல்லாதவன், அறிவானவன், எல்லை இல்லாதவன், ஹேயம் இல்லாதவன், ஆனந்தமயன் என்ற அர்த்தங்கள் கேட்டோம். இந்த ஐந்தையும் தான் இந்த இரண்டு மும்மணிக்கோவை வரிகளும் நந்துதல் இல்லா நல் விளக்காகி அந்தமில் அமுதவாழி என்கிற ஐந்து பதக்கோவைகளாலே பேசுகின்றன என்றும் கேட்டோம். இப்பொழுது உபன்யாசத்தினுடைய மூன்றாவது பகுதி. ரெய்ய உபனிஷத் வாக்கியங்கள் இதே ஐந்து குணங்களை திரும்ப திரும்ப பேசுகின்றன என்பதை அனுபவிக்கப் போகிறோம். எதற்காக மும்மணிக்கோவை வரிக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது இந்த உபனிஷத் வாக்கியங்களை கூற வேண்டும், காட்டியாக வேண்டும் என்பதை வாக்கியங்களை ஓதின பிறகு பார்ப்போம். ஓம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்றும், சத்யம் சான்றுதம் ச சத்யமபவதி தத் சத்யமித்யாசக்ஷதே என்றும் தைத்திரிய உபனிஷத்திலே வரிகள். சாந்தோக்யத்திலே சத்யம் த்வேவ விஜிஜ்ஞாசிதவ்யம் என்றும், ஏதத் சத்யம் பிரம்மபுரம் அஸ்மின் காமா சமாஹிதாஹ என்றும், தானிஹவா ஏதானி த்ரீண்யக்ஷராணி சத்யமிதி தத்யத் சத்ததமிருதம் என்றும் சத்யம் பற்றி மூன்று வாக்கியங்கள். வாஜசநேயகத்திலே தத்யத் சத்யமசௌ ச ஆதித்யஹ என்று, பிருஹதாரண்யகத்திலே ஏதாமி அரண்யே ஸ்ரத்தாம் சத்யமுபாசதே என்று, முண்டகோபனிஷத்திலே சத்யம் என்கிற அர்த்தத்திலே நித்யம் என்கிற பதத்தை போட்டு, நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் என்று. இப்பொழுது சின்னதாக எட்டு வாக்கியங்களை கேட்டோம். தைத்திரிய உபனிஷத்திலே ரெண்டு, சாந்தோக்ய உபனிஷத்திலே மூணு, வாஜசநேயம், பிருஹதாரண்யகம், முண்டகோபனிஷத் இவற்றிலே ஒவ்வொன்று. இந்த எட்டு வாக்கியங்களுடைய அர்த்த சாரம் என்னவென்றால், சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற மூன்றும் பரம்பொருளினுடைய முக்கிய பண்புகள் என்கிறது தைத்திரியம். பரம்பொருளை சத்தியம் என்று பெயரிட்டு சொல்லுகிறார்கள் என்கிறது அது. சத்தியம் என்ற பரம்பொருளை நாம் அறிய வேண்டும் என்கிறது சாந்தோக்யம். இது சத்தியம் பிரம்மபுரம், இதில் காமங்கள் சேர்ந்திருக்கின்றன என்கிறது. இந்த மூன்று எழுத்துகள் சத்தியம் என்பதில் இந்த சத்து தான் அமிர்தம் என்பது என்றெல்லாம் விளக்குகிறது சாந்தோக்யம். காட்டிலே முனிவர்கள் சத்தியம் என்பதை உபாசிக்கிறார்கள் என்கிறது வாஜசநேயகம். பிருஹதாரண்யகம் சொல்வது அது. பரம்பொருளானவன் நித்தியனான விபு, அதாவது எங்கும் நிறைந்தவன், சர்வகதன், மிகவும் நுண்ணியவனானவன் சுசூக்மன் என்கிறது முண்டக உபனிஷத்து. இவ்வாறாக சத்தியம் என்கிற கருத்தை நிறைய உபனிஷத்துகள் அடிக்கடி சொல்லுகின்றன. அடுத்தது அவன் ஞானம் என்கிற கருத்து.
சர்வவிதி யஸ்ய ஞானமயம் தபஹ. எல்லாம் அறிந்தவன் எவனோ, எல்லாம் புரிந்தவன் எவனோ, எவனுக்கு அறிவுமயமான எண்ணமோ அவன் என்று பரம்பொருளை வர்ணிக்கிறது உபனிஷத்து. ஏவம் வா இதம் மகத்பூதம் அனந்தம் அபாரம் விஞ்ஞான கன ஏவ. விஞ்ஞான கனஹ என்கிற பதத்தாலே பிருஹதாரண்யகம் அவனை கூறுகிறது. ஞானமூர்த்தன் அவன், அறிவே உருவானவன், பெரிய பூதம், முடிவில்லை கரையில்லை. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து சொல்லுகிறது அடுத்த மூன்றாவது பதத்துக்கு, அனந்தன் என்கிற பதத்துக்கு, பிருஹதாரண்யகம் சொன்ன அனந்தம் அபாரம் என்பது போல ஸ்வேதாஸ்வதரம் சொல்லுகிறது, அனந்த ஆத்மா விஸ்வரூபோ ஹ்யகர்த்தா. இந்த ஆத்மா அனந்தன், விஸ்வரூபன், அகர்த்தா என்று மூன்று பதங்கள். இப்படி சத்தியம், ஞானம், அனந்தம் என்பதை வெவ்வேறு உபனிஷத்துகள் நிறைய தடவை சொன்னதை பார்த்தது போல அமலத்துவத்தை விளக்கவும் நாம் சில உபனிஷத் வாக்கியங்களை காண்பிக்கப் போகிறோம். அமல என்ற இடத்திலே மல அழுக்கு என்பதற்கு பாபம், தோஷம், ஹேயம் என்றெல்லாம் அர்த்தம். பாப்மா என்று அந்த மலத்தை வேதத்திலே சொல்வது வழக்கம். அபஹத பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயண என்கிறது சுபாலோபனிஷத்தே. பாவத்தை நீக்கினவன், திவ்யமானவன், ஒரே தேவன் நாராயணன் என்று பரும்பொருளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அதே போல சாந்தோக்கிய உபனிஷத்தும் அபஹத பாப்மா விஜரோ விமிருத்யு என்கிறது பரம்பொருள் பற்றி. பாவம் ஒட்டாதவன், மூப்பும் மரணமும் இல்லாதவன் என்று. இன்னொரு உபனிஷத்தும் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்யம் நிரஞ்சனம் என்று அறிமுகப்படுத்துகிறது பரம்பொருளை. அவயவம் இல்லாதவன், செயல்கள் இல்லாதவன், அடங்கி போனவன், அவத்யம் இல்லாதவன், அஞ்சனம் இல்லாதவன், குறைகள் இல்லை என்ற அர்த்தம். இந்த பட்டியலிலே மேலும் சில உபனிஷத் வாக்கியங்களை சேர்க்க வேண்டும் என்று ஸ்ரீபாஷ்யத்திலே அக்ஷரத்யதிகரணத்திலே நிர்ணயம் பண்ணி இருக்கிறார்கள். இன்னும் என்ன உபனிஷத் வாக்கியங்கள் அமலத்துவத்தை சொல்வதற்கு என்றால், பிருஹதாரண்யகத்திலே ஏதத்வைதத்க்ஷங்கார்ஜிப்ராஹ்மணா அபிவதந்தி அஸ்தூலமனன்வஹ்ரஸ்வமதீர்கமலோஹிதமஸ்நேஹமச்சாயம் அதமோவாய்வநாகாசமசங்கமரசமகந்தமதச்சுஷ்கமஸ்ரோத்ரம் அவாகமனஹ அதேஜஸ்கமப்ராணமசுகமமாத்ரமனந்தரமபாஹ்யம் என்பது அக்ஷரத்யதிகரணத்திலே விஷய வாக்கியமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனுடைய பின்பகுதி ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்ய சந்திரமசௌ விதிருத்தௌ திஷ்டத என்று. சூரியன் சந்திரன் இவர்களெல்லாம் எந்த சக்தியினாலே தரிக்கப்பட்டிருக்கின்றனவோ, எவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கின்றனவோ, அந்த அக்ஷரம் என்கிற பரம்பொருளுக்கு அஸ்த
ஸ்தூலம் அனனு அஹ்ரஸ்வம் அதீர்கம் அலோகிதம் முதலிய அமலத்துவத்தை கூறுகிற பதங்கள் விசேஷணங்கள் ஆகின்றன என்று இந்த பிருஹதாரண்யக சூக்திக்கு அர்த்தம். ஆதர்வணத்திலும் அத பராய ததக்ஷரமதிகம்யதே தத்ரேஷ்யமக்ராஹ்யமகோத்ரமவர்ணம் அசக்ஷுஸ்ரோத்ரம் ததபாணிபாதம் என்றிருக்கிறது. இதுவும் இதே அக்ஷரத்திலே அக்ஷரதிஜாம் த்வபரோதா என்ற சூத்திரம் கொண்ட அதிகரணத்திலே விஷய வாக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியங்களிலே சொன்ன அஸ்தூலத்துவம் முதலியவை அமலத்துவம் என்பதிலே அடங்கும் என்கிறது அவ்விடத்து ஸ்ருத பிரகாசிகை. இந்த அதிகரணத்திலே, அதாவது அக்ஷரத்தியதிகரணத்திலே வரும் அர்த்தத்தை உபஜீவித்துதான் இதற்கு முன்னே ஆனந்தாத்தியதிகரணத்திலே ஆனந்தம் முதலானவற்றிலே அஞ்சிலே அமலத்துவமும் குண பஞ்சகத்திலே சேர்க்கப்பட்டது என்று ஸ்ருத பிரகாசிகனுடைய விளக்கம். ஏததிகரணார்த்தமுபஜீவ்ய பூர்வம் ஆனந்தாதிஷு அமலத்துவம் ச சஹபடிதம் என்று. எப்படி அஸ்தூலத்துவம் என்பதே அமலத்துவம் என்பதிலே சேர்க்கலாம், அபகத பாப்மத்துவத்தை சேர்க்கலாம், ஏனென்றால் மலம் என்பது பாப்மா. ஸ்தூலத்துவம் அணுத்தம் முதலியவற்றை மலம் என்று சொல்லலாமோ என்று சந்தேகம் வருகிறது. அங்கே என்ன விளக்கம்? பிரகிருதிக்கு உட்பட்ட பிரபஞ்சத்திலே காணுகிற பருமன் முதலான எல்லா பண்புகளும் ஹேயம் என்பதிலே சேர்ந்துவிடும், மலம் என்பதிலே சேரும். அவையெல்லாம் பரம்பொருளுக்கு கிடையாது என்று சொன்னால் அவன் அமலன் என்பதை சொன்னதாக ஆகும். ஆகையாலே சற்று முன் ஓதிய உபனிஷத் வாக்கியங்களிலே நிஷேதிக்கப்பட்டதெல்லாம் இது இல்லை அது இல்லை என்று அவையெல்லாம் மலம் என்பதிலே சேர்வதாலே அரசம் அகந்தம் முதலிய ஒவ்வொன்றுமே அமலம் என்பதிலே சேரும் என்று பூர்வர்கள் விளக்கியிருக்கிறார்கள். சத்தியம் ஞானம் அனந்தம் அமலம் என்று நாலு புரிந்து கொண்டாயிற்று. நாலுக்கும் உபனிஷத் வாக்கியங்கள் ஏராளமாக இருப்பதையும் காட்டியாயிற்று. இப்பொழுது கடைசியாக ஐந்தாவது ஆனந்தம் என்பது. இதற்காக தனி உபனிஷத் பகுதியே உண்டு, ஆனந்தவல்லி என்பது. ஓம் யுவாஸ்யாத் சாதுஜுவாத்யாயக ஆசிஷ்டோ த்ருடிஷ்டோ பலிஷ்டஹ தஸ்யேயம் பிருத்திவீ சர்வா வித்தஸ்ய பூர்ணாஸ்யாதி ச ஏகோ மானுஷ ஆனந்தஹ என்று ஆரம்பித்து கடைசியிலே தேயேஷதம் ப்ரஜாபதேரானந்தாஹ ச ஏகோ ப்ரஹ்மண ஆனந்தஹ என்பது வரையிலும் இந்த ஆனந்தவல்லி பிரம்ம பரம்பொருளுடைய ஆனந்தத்தை அதனுடைய அளவை நமக்கு புரியும்படியாக விளக்குவதற்காக இப்படி ஆரம்பிக்கிறது. இளமை, நல்ல குணம், கல்வி, உறுதி, பலம், ஆளுமை, பணம் முதலிய எல்லா நிறைவுகளும் பெற்ற ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஆனந்தத்தை ஒரு மனுஷ ஆனந்தம் மானுஷானந்தம் என்று ஒரு அழகாக வைத்துக் கொள்வோம் அளப்பதற்காக. இதுபோல நூறு மடங்கு ஆனந்தம் மனுஷ்ய கந்தர்வர்களுடைய ஆனந்தம், அதைப்போல நூறு மடங்கு
தேவகந்தர்வர்களுடைய ஆனந்தம் அதை போல 100 மடங்கு பித்ருக்கள் கிரலோக லோகர்கள் என்பவர்களுடைய ஆனந்தம் அதை போல 100 மடங்கு ஆஜான ஜான தேவர்களுடைய ஆனந்தம் அதை போல 100 மடங்கு கர்ம தேவர்களுடைய ஆனந்தம் அதை போல 100 மடங்கு தேவர்களுடைய ஆனந்தம் அதை போல 100 மடங்கு இந்திரனுடைய ஆனந்தம் அதை போல 100 மடங்கு பிரஹஸ்பதியினுடைய ஆனந்தம் அதை போல 100 மடங்கு பிரஜாபதியினுடைய ஆனந்தம் அதை போல 100 மடங்கு பிரம்மத்தினுடைய ஆனந்தம் என்று அது விளக்கினாலும் அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் அபரிச்சின்னம் எல்லையே இல்லாதது இந்த மாதிரி கணக்கீடுகளுக்குள் அடங்காதது என்பதை விளக்குகிறது உபனிஷத் ஆனந்தம் பிரம்ம ஆனந்தமே பரம்பொருள் என்கிறது ஆனந்த ரூபம் எத்விபாதி என்கிறது முண்டகோபனிஷத்து ஆனந்தம் என்கிறது அமிர்தம் என்று சொல்லாலும் சொல்லலாம் என்று அதேதான் இங்கே மும்மணி கோவிலே அந்தமில் அமுத வாழியாய் என்று அமிர்தம் என்கிற பதத்தாலே தான் ஆனந்தத்தை சொல்லியிருக்கிறார் மும்மணி கோவிலே. இப்பொழுது மூன்றாம் பகுதியும் முடிந்தது. 5 முக்கிய பண்புகளை உபனிஷத்து உரைப்பதை கேட்டோம் மூன்றாம் பகுதியிலே. இப்பொழுது ஒரு கேள்வி, மும்மணிக்கோவைக்கு அர்த்தம் சொல்லும் போது இவ்வளவு வேதாந்த வாக்கியங்களை நுழைத்து ஏதோ ஒரு சாஸ்திர காலக்ஷேபம் போல திசை திருப்புவது சரியா என்று. இதற்கு நம் பூர்வர்களை அனுசரித்து பதில் சொல்ல வேண்டுமானால் 3 பதில்கள் சொல்ல வேண்டும். 1, இந்த மும்மணிக்கோவை பாசுரத்திலேயே முடிவிலே தொல்வகை காட்டும் துணிந்து தூமரையே என்று ஒரு வரி இருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த மழையில் எழுந்த என்கிற பாசுரத்திலே கூறிய 50 சொச்சம் கருத்துகளும் பிராச்சீனமான வேதத்திலே தெரிவித்த கருத்துகள் என்று சுவாமி தேசிகனே அறுதியிடுகிறார். ஆகையாலே ஒவ்வொரு வரிக்கும் வேத வாக்கியத்தை எடுத்துக்காட்டி அர்த்தம் சொல்வது அவருடைய உகப்புக்கு அவசியம் என்று வியாக்கியாதாக்கள் வேத வாக்கியங்களை அங்கங்கே எடுத்துக்காட்டுகிறார்கள். இந்த 50 வேத வாக்கியங்களை காட்டின உரையும் உண்டு. ஆகையாலே சாஸ்திர காலக்ஷேபம் போல வேத பகுளமாக வேத வாக்கிய பூயிஷ்டமாகத்தான் வியாக்கியானம் இருக்கும் என்பது முதல் பதில். இரண்டாவது, இந்த 2 வரிகளிலே 5 குணங்களை சிறப்பித்து கூறிவிட்டு மும்மணிக்கோவையிலே பிறகு மேல் வரிகளிலே மற்ற குணங்களை பொதுவாக கூறிவிடுகிறாரே, அப்படி என்ன இந்த 5க்கு மட்டும் தனித்தன்மை என்று கேள்வி எழுவது சகஜம். இந்த கேள்விக்கு பதில் ஸ்ரீபாஷ்யத்திலும் அதை சேர்ந்த பாஷ்ய பிரவாகமான புஸ்தகங்களிலும் மட்டுமே இருப்பதால் எந்த உரையாளரும் இந்த இடத்திலே ஸ்ரீபாஷ்ய வாசனை இல்லாமல் எழுதவில்லை. இது இரண்டாவது சமாதானம். நாம் வேதாந்த விஷயங்களுக்கு ஏன் போகிறோம் என்பதற்கு. மூன்றாவது, பராசர பட்டர் என்கிற ஒரு பூர்வாச்சாரியர் ஒரு தடவை திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தையே சாஸ்திரம் என்று விவகரித்ததாக ஐதிஹ்யம் ஒன்று உண்டு. அதுபோல மும்மணிக்கோவை என்பது ஒரு பிரௌடமான சாஸ்திரம், அதை ஏதோ பஜனை பாட்டு போல கருதி ஏமாந்து விடக்கூடாது. சாஸ்திர பண்டிதர்கள் வியாக்கியானம் எழுதும் பொழுது இந்த அம்சத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது பாரொன்று சொன்ன பழமொழி,
பழைய மொழி என்றால் ஓரொன்றுதானே அமையாதோ என்னும்படி அகாதமாக கம்பீரமாக கஹனமாக உள் அர்த்தங்களை புதைத்துக் கொண்டிருக்கும். அவற்றை வெளியிட்டு அனுபவிப்பது என்பதே ஒரு இலக்கிய விருந்து. அது நமக்கு சுவாரஸ்யமான காலக்ஷேபம். இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற அரிய வாய்ப்பு அது. மும்மணிக்கோவை மூலமாக ஆயிரக்கணக்கான சாஸ்திர அர்த்தங்கள், அங்கியிலே மணிகள் போல, ரத்னாங்கியிலே பதித்த ரத்னங்கள் போல அழகாக பதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு இப்பொழுது. நாலாவது பதிலும் உண்டு. இந்த சாக்கிலே கர்ணாமிருத்தமான பல பூர்வாச்சாரிய சூக்திகளை சேவித்து கேட்போமே என்பது. இவ்வளவு பலமான காரணங்கள் இருப்பதாலே சாஸ்திர சைலியிலேயே வியாக்கியானத்தை எழுதுகிறார்கள் பூர்வர்கள். இனி நாலாவது பகுதியிலே ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களை கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். இந்த குணபஞ்சகத்தை கூறுகிற ஆழ்வார் சூக்திகள் பெரிய திருமொழி முடிவிலே சாத்துமறை பாடலிலே முதல் வரி, நந்தாவிளக்கே அலத்தற்கரியாய் என்பது. இதில் நந்தா என்பதாலே சத்தியம் என்பதும், விளக்கே என்பதாலே ஞானம் என்பதும், அளத்தற்கரியாய் என்பதாலே அனந்தம் என்பதும் அர்த்தமாகுமா? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று தைத்திரியம் கூறிய அதே மூன்று அதே வரிசையிலே பெரிய திருமொழியிலே இருக்கிறது. அதனாலே ஆழ்வார்கள் வேதத்தை தமிழ்படுத்தியவர்கள் என்பது புரிகிறது. நந்துதலில்லா நல்விளக்காகி அந்தமில் என்று மும்மணிக்கோவை வரியும், நந்தா விளக்கே அலத்தற்கரியாய் என்ற திருமங்கை மன்னனின் வரியும் ஒன்றையே பேசுவது தெரிகிறது. நந்துதல் இல்லா என்கிற பதமும் விளக்கு என்கிற பதமும் பொதுவாகவும் இருக்கிறது. இன்னொரு பிரபந்தம் திருவாய்மொழி, அதிலே உணர் முழு நலம் இனனுணர் முழு எதிர்நீகள் கழிவினும் என்ற வரியிலே உணர் முழு நலம் என்று இறைவன் வர்ணிக்கப்படுகிறான். இதிலே ஐந்திலே இரண்டு குணங்கள் பேசப்பட்டன, முழு உணர்வு முழு நலம் என்று. ஞானம் ஆனந்தம், அப்படித்தான் இங்கே வியாக்கியானம். திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய வியாக்கியானம், இந்த குணங்களுக்கு ஆசிரயமான திவ்யாத்மஸ்வரூபத்தினுடைய ஹேய பிரத்யநீகதஜா கல்யாணைகதானதஜா உள்ள விசஜாதீயத்துவம் சொல்லுகிறது. காலத்ரயத்திலும் ஒருபடியாலும் ஒப்பில்லாதானாய் சமாவ்யதிகரஹிதனாய் பரிபூர்ண ஞானானந்த ஸ்வரூபனாய் எனக்கு தாரகனுமாயிருந்த எம்பெருமானுடைய என்ற அர்த்தம். இங்கே கார்ச்ஞேனஸ்வரூபன் கார்ச்ஞேனானந்தஸ்வரூபன் என்று சப்தார்த்தம். கார்ச்ஞேன என்றால் முழுமையாக என்ற அர்த்தம். இதை தமிழிலே சொன்னால் இப்படியாகும், பரம்பொருளின் ஸ்வரூபத்துக்கு திவ்ய ஆத்மஸ்வரூபம் என்று பெயர். பரம்பொருளுக்கு நிறைய குணங்கள் உண்டு, ஒரு தோஷமும் கிடையாது, எல்லா குற்றங்களுக்கும் எதிர்ப்பானது, கல்யாணங்களுக்கு அல்லது நலன்களுக்கு ஒரே இடமானது. இந்த காரணத்தாலே
மற்றெல்லா வஸ்துக்களில் இருந்தும் வேறு வகுப்பில் இருப்பது. முக்காலத்திலும் ஒரு விதமாகவும் ஒப்பில்லாதது. ஈடும் எடுப்பும் இல்லாதது, அதாவது இணையும் விஞ்சியவரும் எவரும் கிடையாது. முழுமையாக அறிவும் ஆனந்தமுமே ஆனது. எனக்கு தாரகன், அதாவது உயிர் தாங்கியானவன் என்று அர்த்தம். குண பஞ்சகம் என்று அஞ்சு சொன்னோமே, அந்த அஞ்சிலே இரண்டை திருவாய்மொழி ஒரே இடத்திலே பேசியிருக்கிறது. என்ற பதத்தை கேட்கும் போதெல்லாம் அடி எனக்கு அதிலே ஒரு விசித்திரம் என்னுடைய கவனத்தை ஈர்க்கும். என்ன விசித்திரம் என்றால், கூட்டெழுத்திலே ஐந்து ஒற்றெழுத்துகள் ஒரே எழுத்திலே சேர்ந்திருக்கிற வேடிக்கை. என்ற ஐந்தும் சேர்ந்து இடையிலே ஒரு உயிரெழுத்தும் வராமல் கார்த்துஸ்னேன என்று இருப்பது அபூர்வம். இந்த மாதிரி நிறைய பதங்கள் கிடையாது. மற்ற பாஷைகளிலும் கூட ஐந்து மெய்யெழுத்துகள் இப்படி சேர்ந்து வருவது அபூர்வம். சரி, சொல்லாராய்ச்சி கிடக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். குணபஞ்சகம் என்ற ஐந்திலே சத்தியம், ஞானம், ஆனந்தம் என்ற மூன்றை திருமங்கை ஆழ்வாரும், ஞானம் ஆனந்தம் என்ற இரண்டை நம்மாழ்வாரும் பாடினார் என்பதை கேட்டோம். அமலன் என்பது மட்டும் பாக்கி திவ்ய பிரபந்தத்திலே. ஆனால் அமலனாதிபிரான் என்றே ஒரு பிரபந்தம் தொடங்குகிறது, திருப்பாழ்நாழ்வாருடைய ஏகைகமான பிரபந்தம். அதிலே அமலன் என்பதற்கு மல பிரதிபடன், அதாவது ஹேய பிரத்யநீகன் என்பதே அர்த்தம். இவ்வாறாக ஆழ்வார்களும் இந்த ஐந்து குணங்களுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். இவை பரமாத்மாவுக்கு அசாதாரண தர்மங்கள், அவனுக்கு மட்டுமேயான குணங்கள். ஆகையாலே மும்மணி கோவையிலே அவற்றுக்காக இரண்டு வரிகள் இப்பொழுது. நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அதி கடினமான சாஸ்திரார்த்தங்களையும் அதி சுந்தரமான சம்ஸ்கிருத ஸ்லோகங்களிலே வடித்து கொடுக்க வல்லவர்கள். ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் ஐந்தையும் மும்மணிக்கோவிலே இரண்டே வரிகளிலே பாடிய தேசிகனையும் அதே ரீதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாங்கு சாஸ்திரத்தை காவியமாக்குகிற பாங்கு தேசிகனுக்கு முன்னமேயே தொடங்கிவிட்டது நம் சம்பிரதாயத்திலே. இதர சம்பிரதாயங்களை விட சற்று அதிகமாகவே இந்த சாகித்ய வளம் சாஸ்திரத்திலே நுழைந்திருக்கிறது. இதை விளக்குவதற்காக நாம் இப்போது ஒரு பூர்வாச்சாரியருடைய ஸ்லோகத்தை கேட்கப் போகிறோம். இதே நந்துதலில்லா நல்விளக்காகி அந்தமில்லமது ஆழியாய் நிற்றி என்பதை கூறுகிற சம்ஸ்கிருத ஸ்லோகம். நிராபாதம் நித்யம் நிரபிநிரம்ஹோ நிருபமம் சதா சாந்தம் சுத்தம் திபடம் அவத்யஸ்ய சததம் பரம் பிரம்மானந்தம் ஸ்ருதி சிரசி என்று ஒரு ஸ்லோக பகுதி. ஸ்வஈத்ருஷ ஞான நிதிர் நிதிஸ்துஷ என்று இன்னொரு ஸ்லோக பகுதி. பிரசாந்தானந்தாத்மானுபவ மகானந்த மஹிமா என்று இன்னொரு இடம் என்றெல்லாம் கூடத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவத்திலே இந்த ஐந்து குணங்களையும் கவிதையிலே கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே நித்யம் என்றதாலே நந்துதல் இல்லா என்ற மும்மணிக்கோவை பதத்துக்கும்
பிரதிபடம வத்யஸ்ய சததம் என்றதாலே நல் என்கிற மும்மணிக்கோவை பதத்துக்கும் ஞானநிதி என்றதாலே விளக்கு என்கிற மும்மணிக்கோவை பதத்துக்கும் நிரவதி என்றதாலே அந்தமில் என்ற மும்மணிக்கோவை பதத்துக்கும் மகானந்த மகிமா என்றதாலே அமுதவதி என்கிற மும்மணிக்கோவை பதத்துக்கும் பூர்வமே முன்னோடியாக தேசிகனுக்கு முற்பட்ட ஸ்ரீவத் சாங்கர் அருளியிருப்பதை இவ்விடத்திலே அவசியமாக நாம் ரசிக்க வேண்டும். இந்த ஸ்வரூப நிரூபக தர்மங்களை விளக்குகிற இடங்கள் மேலும் பல உண்டு. அதிகரண சாராவளி ஸ்லோகம் உண்டு. வரதராஜ பஞ்சாசத்திலே ஸ்லோகம் உண்டு. இவற்றை இவ்விடத்திலே கேட்டு மகிழ வேண்டிய நிர்பந்தம் ஆவசியகத்தையும் உண்டு. இதுவரை நந்துதலில்லா நல்விளக்காகி அந்தமிலமுத வாழியாயினிற்றி என்ற வரிகளின் அர்த்தங்களை ஓரளவுக்கு அனுபவித்தோம். அடுத்த வாரத்திலே இந்த வரியின் மேலும் சில சாரப் பகுதிகளையும் அடுத்த வரியான பார்க்கடல் தன்னில் பன்மணி என்ன சீர்கணம் என்றதனுடைய அர்த்தங்களையும் கேட்டு மகிழப் போகிறோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்